ஹலோ டு வெய்ட்ரி நிச்சயம் நம்ம சேனல்ல டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுர் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான ரிலேட்டட் வீடியோஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு வரோம் நீங்க இப்ப தான் subscribe பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு வால்யூம் லெசன் புவியல்லாம் வந்து பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து வரலாறுல வந்து ரெண்டு லெசன்ஸ்க்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போட்டாச்சு நீங்கள் இன்னும் அது பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சயின்ஸுக்குமே ஃபுல் புக்குக்கும் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போட்டாச்சு அதையுமே போய் படிச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் டாபிக் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு சரியான விடையை தேர்வு செய்க இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் செகண்ட் கொஸ்டின் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கோசி தேர்ட் கொஸ்டின் மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தீபகற்பம் அடுத்து ஃபோர்த் கஸ்ட் கொஸ்டின் பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இலங்கை அடுத்து ஐந்தாவது கேள்வி தென் இந்தியாவின் மிக உயரமான சிகரம் டேஷ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனைமுடி அடுத்து ஆறாவது கேள்வி பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி டேஷ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பாங்கர் அடுத்து ஏழாவது கேள்வி காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் அடுத்து பொறுத்துக சாங் போ யமுனை கங்கை கங்கையாற்றின் துணையாறு புதிய வண்டல் படிவுகள் காதர் அடுத்து காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயர்ந்த சிகரம் அடுத்து சோழமண்டல கடற்கரை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி நெக்ஸ்ட் காரணம் தான் இருக்கு நம்ம வந்து கியூஆர் கோட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தலாம் சரியான விடையை தேர்வு செய்யவும் இரண்டு பெரிய நிலப்பரப்பை பிரிக்கும் குறுகிய நிலப்பரப்பு டேஷ் எனப்படும் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நீர் சந்தி செகண்ட் கொஸ்டின் சீனா உலகின் டேஷ் பெரிய நாடாகும் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நான்காவது அடுத்து தேர்ட் கொஸ்டின் சூரியனின் செங்குத்து கதிர்கள் கடகரேவை ரேகையில் டேஷில் செங்குத்தாக விழும் இது கேன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்று ஜூன் அடுத்து நான்காவது கேள்வி இந்தியாவின் தென்கோடி முனையில் பரவல் டேஷ் இது கேன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு டிகிரி நாலு இன்ச் வடக்கு அடுத்து ஐந்தாவது கேள்வி இந்திரா முனை கடலில் மூழ்கிய ஆண்டு இது கேன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி நான்கு அடுத்து ஆறாவது கேள்வி குஜராத்திற்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் இடையே உள்ள நேர வேறுபாடு இது கேன்சர் ஆப்ஷன் டி ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் அடுத்து ஏழாவது கேள்வி இந்தியா வடக்கு தெற்காக நீண்டு காணப்படும் தூரம் டேஷ் இது கேன்சர் ஆப்ஷன் ஏ மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் அடுத்து எட்டாவது கேள்வி இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு டேஷ் மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ மூணு புள்ளி ரெண்டு எட்டு அடுத்து ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் மேற்கு பகுதியில் நில எல்லையை கொண்டுள்ள நாடு டேஷ் இது கேன்சர் ஆப்ஷன் டி பாகிஸ்தான் அடுத்து பத்தாவது கேள்வி அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களின் தலைநகரம் டேஷ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி போர்ட் பிளேயர் அடுத்து பதினோராவது கேள்வி கடக அச்சம் செல்லாத மாநிலம் டேஷ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒடிஷா அடுத்து பன்னெண்டாவது கேள்வி பிரம்மபுத்திரா நதியில் அமைந்துள்ள தீவு டேஷ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மஜுலி தீவு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி எந்த அணை மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஹிராஹுட் அணை அடுத்து பதினான்காவது கேள்வி தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது இது கேன்சர் ஆப்ஷன் சி கோதாவரி அடுத்து பதினைந்தாவது கேள்வி கோதாவரியில் வடக்கு கரையில் உள்ள துணை நதி எது இது கேன்சர் ஆப்ஷன் டி மாஞ்சிரா அடுத்து பதினாறாவது கேள்வி எந்த ஆற்றில் சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காவிரி அடுத்து பதினேழாவது கேள்வி தீபகற்ப இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிகப்பெரிய ஆறு எது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நர்மதை நெக்ஸ்ட்டு துக்காந்தர் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நர்மதை அடுத்து நர்மதையின் இரட்டை நதி எது இதுக்கு ஆன்சர் தபதி அடுத்து மிகப்பெரிய பெரிய நீர்பிடிப்பு உள்ள ஆற்றுப்படுகை எது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கங்கை நெக்ஸ்ட்டு இருபத்தி ஓராது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானது ஃபர்ஸ்ட் வந்து தீபகற்ப பீடபூமி மிக கடினமான புவியமைப்பை கொண்டது செகண்ட் வந்து இமயமலை இளமையான மிருதுவான புவியமைப்பை கொண்டது இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஃப ஒன்று மற்றும் இரண்டு அதாவது ரெண்டுமே வந்து சரியானது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி இமயமலையின் தோற்றம் இதில் மிக சிறந்த விளக்கத்தை கொண்டுள்ளது ஆன்சர் என்ன அப்படினா ஆப்ஷன் டி தட்டு கோட்பாடு நெக்ஸ்ட் இருபத்தி மூன்றாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் இமயமலை பற்றிய சரியான தகவலை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலநிலை அரணாக விளங்குகிறது செகண்ட் வந்து பருவ காற்றுகளை தடுத்து இந்திய துணை கண்டத்திற்கு மலையை பெற்று தரவில்லை இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு செகண்ட் லெசன் டாபிக் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேற்கத்திய இடையூறுகளால் மலைப்பொழிவை பெறும் பகுதி இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சாப் செகண்ட் கொஸ்டின் கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உத உதவுகின்றன இது கேன்சர் ஆப்ஷன் சி மாஞ்சாரல் அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும் இது கேன்சர் ஆப்ஷன் பி சம கோடுகள் அடுத்து நான்காவது கேள்வி இந்தியாவின் காலநிலை டேஷ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது இது கேன்சர் ஆப்ஷன் சி அயன மண்டல பருவக்காற்று காலநிலை அடுத்த ஐந்தாவது கேள்வி பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன இது கேன்சர் ஆப்ஷன் பி இடையுதிர் காடுகள் நெக்ஸ்ட் சிக்ஸ்து கொஸ்டின் சேசாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் இது கேன்சர் ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது டேஷ் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஹச் நெக்ஸ்ட் போர்த்துக சுந்தரவனம் மேற்கு வங்காளம் உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள் இமயமலைகள் வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர் அயன மண்டல முட்புதர் காடுகள் பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் கடலோரக் காடுகள் கடற்கரை காடுகள் நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் கூற்று காரணம்லாம் இருக்குது அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ